நாகையில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி முற்றுகையிட வந்த பெண்களை காவல்துறையினர் விரட்டி இடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மது பிரியர்களுக்கு போலீசாரே டோக்கன் விநியோகித்த அவலமும் அரங்கேறியது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி ஊரடங்கு நேரத்தில் டாஸ்மாக் கடையை தமிழக அரசு திறந்துவிட்டுள்ளது. இதனால் கொலை கொள்ளை சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் நாகையில் மதுபான கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட வந்தவர்களை பெண்கள் என்றும் பாராமல் போலீசார் விரட்டி இடித்தனர். இதனால் ஆவேசமடைந்த அவர்கள் அதிமுக அரசுக்கு எதிராகவும் காவல்துறையின் அடக்குமுறையை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, குடிச்சிட்டு வழியில படுக்கிறாங்க, அப்ப தண்ணி அடிக்க முடியல, பைப் எல்லாம் உடைக்கிறாங்க, பஸ் விட்டு இறங்கி வர முடியல, கிராஸ் பண்ண முடியல, நாங்க ரோட்ல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் வெளியில போக முடியல, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார். இதை தயவு செஞ்சு சீக்கிரம் எடுக்கணும். நாங்க கோயிலுக்கு போக முடியல, கடத்தலுக்கு போக முடியல, எங்களுக்கு தொழிலே பூக்கடை தொழில்தான், இந்த தெரு பக்கம் போகவே முடியல, வரவும் முடியல, ஸ்கூல் பிள்ளைங்களும் போக முடியல, பயந்து பயந்து வர வேண்டியது இருக்கு, பயந்து பயந்து போக வேண்டியது இருக்கு. மதுரையில் டாஸ்மாக் கடைகளை முற்றுகையிட்ட பெண்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை பெண்ணாகரம் பிராட்வே பகுதியில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், குடியிருப்பு பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மாதர் சங்கத்தினர் மற்றும் மாணவ அமைப்பினர் பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடைகளை அவர்கள் இழுத்து மூடினர். அவர்களை போலீசார் தரதரவென இழுத்து சென்றும் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றும் கைது செய்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வழிபாட்டு தலங்கள் இருக்குது, சர்ச் இருக்குது, கோவில்கள் இருக்குது, இதுக்கு இடையில இங்க போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை. பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இன்றைக்கு இந்த டாஸ்மாக் கடையில் மது வாங்கி அருந்தக்கூடிய அவல நிலையை இன்னைக்கு தமிழக அரசு உருவாக்கிக்கிட்டு இருக்குது. எனவே நாங்கள் இந்த கடையை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். குடிமக்கள் நைட்டில் குடிச்சிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் உட்காந்து வாமிட் பண்ணுறாங்க, அவங்க குடிச்சு போட்டு உடச்சி போட்டு போயிடுறாங்க பாட்டில். பெண்கள் காலையில் வாச தெளிக்க வரும்போது இதெல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்திட்டு தான் நாங்கள் வாச தெளிக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. சொந்த ஊர்களுக்கு அனுப்ப கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்லாவரம், குரோம்பேட்டை, பம்மல், நாகல்கேணி, திருநீர்மலை உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவு தோல் தொழிற்சாலைகள் உள்ளன. இதில் மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வடமாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்த நிலையில் ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து உணவு இருப்பிடம் இன்றி தவிக்கின்றனர். இதனால் நான்காவது கட்டமாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களை சொந்த ஊர்களுக்கு ரயிலில் அனுப்பி வைக்க கோரி நாகல்கேணி என்ற இடத்தில் 1000 மேற்பட்டோர் திரண்டு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி 4 நாட்களில் முறைப்படி சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதாக உறுதியளித்ததை அடுத்து 1 மணி நேரமாக நீடித்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. வடமாநில தொழிலாளர்கள் போராட்டம் காரணமாக அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் போராட்டம் நடத்திய வடமாநில தொழிலாளர்களை போலீசார் விரட்டியடித்தனர். ஊரடங்கால் சேலத்தில் பல நாட்களாக வடமாநில தொழிலாளர்கள் உண்ண உணவும் இருக்க இடமும் கிடைக்காமல் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் ஈவு இரக்கமின்றி தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 50 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஓ
இந்தியாவில் முதல் முறையாக ஒரே நாளில் 5000-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியான நிலையில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 100,000-ஐ நெருங்குகிறது. பலி எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 96,169 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5,242 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 157 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 3,029 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 2,715 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 36,823 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 33,053 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 1,198 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,750 அதிகரித்துள்ள நிலையில் ராயபுரம் கோடம்பாக்கம் மண்டலங்களில் மட்டும் தலா 1,000-ஐ தாண்டியுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 639 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,224 உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 482 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு மொத்த பாதிப்பு 6,750 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் மண்டல வாரியாக கொரோனா பாதிப்பு பட்டியலை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. ராயபுரம் மண்டலத்தில் மொத்தம் 1,185 பேரும் கோடம்பாக்கம் மண்டலத்தில் 1,041 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவிக்காநகர் மண்டலத்தில் 790 பேர், தேனாம்பேட்டை மண்டலத்தில் 746 பேர், தண்டையார்பேட்டையில் 581 பேர், அண்ணாநகரில் 554 பேர், வளசரவாக்கத்தில் 522 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடையாறு மண்டலத்தில் 367 பேரும், அம்பத்தூரில் 317 பேரும், திருவற்றியூரில் 147 பேரும், மாதவரத்தில் 121 பேரும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சோழிங்கநல்லூர் மண்டலத்தில் 95 பேர், பெருங்குடி மணலி மண்டலங்களில் தலா 86 பேர், ஆலந்தூரில் 80 பேர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் அல்லது ஏற்கனவே பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அச்சங்கத்தின் தலைவர் அருணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளி மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் வேறு மாவட்டத்திற்கு செல்லும் போது அவர்களை 14 நாட்கள் தனிமைப்படுத்தி பரிசோதனை செய்த பிறகே இருப்பிடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பின்னர் எப்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நேரடியாக பணிக்கு திரும்ப முடியும் எனவும், எப்படி வேறு மாவட்டத்தில் உள்ள மாணவர்களை அழைத்து வந்து தேர்வு எழுத வைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அனைவருக்கும் கொரோனா சோதனை முடியும் வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் அல்லது பிற மாநிலங்களைப் போல் ஏற்கனவே நடந்த தேர்வு மதிப்பெண்களை வைத்து மாணவர்களை தேர்வடைய செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு அலுவலகங்கள் 50% ஊழியர்களுடன் இயங்க தொடங்கியுள்ளன. சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல மாவட்டங்களில் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டு வந்த ஊரடங்கு தமிழகத்தில் நேற்றுடன் முடிவுக்கு வந்தது. ஏற்கனவே அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மே 18ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்கள் 50% ஊழியர்களுடன் இயங்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து சென்னையில் இன்று 200 பேருந்துகள் அத்தியாவசிய சேவைகளுக்காக இயக்கப்பட்டன. அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள் மட்டுமே அதில் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளில் அனைவரும் முகக்கவசம், சமூக இடைவெளியை பின்பற்றி பயணம் மேற்கொண்டனர். நாகர்கோவில், சங்கரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்து இயக்கப்படாததால் அங்கு பணிக்கு செல்லும் அரசு ஊழியர்கள் பரிதவித்தனர். இன்னைக்கு வந்து அரசு பணிக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அரசு பேருந்து கண்டிப்பா அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இயக்கப்படும் சொன்னாங்க. நாங்க காலையில 7 மணியிலிருந்து இவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க, இது வரைக்கும் பஸ் எங்களுக்கு நாகர்கோவில் பஸ் வரவே இல்லை. 150 பேருக்கிட்ட நாங்க நின்றுட்டு இருக்கோம். இப்படி பஸ் இல்லாமல் நாங்கள் எப்படி வந்து ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்க முடியும்? எங்களை அதிகாரிகள் வந்து மிரட்டி கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற வேற சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வேற போட்டு விடுதாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு அரசாங்கம் வந்து எங்களுக்கு இது ஒரு நல்ல முடிவோடு வந்து எங்களுக்கு பஸ்ஸு விட்டால் தான் நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வேலைகளை வந்து செய்ய முடியும். லேடிஸாக எல்லாருமே 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான், இல்லை 150 பேருக்கு மேலே நிற்கிறோம். நாகர்கோவில் வண்டி 7 மணிலேருந்து நிற்கிறோம், எந்த வண்டியுமே வரல.
நாங்கள் சொந்த ஊர்லேருந்து இங்கே வரவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். கம்பல்சரியாக இன்றைக்கி கண்டிப்பாக வந்து கையெழுத்து வச்சு ஆகணுங்கிற ஒரு உத்தரவை வந்து எங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. எங்கள் பணியை செய்கிறதுக்கு எங்களுக்கு போதுமான வசதி வந்து அரசு வந்து எந்த உதவியும் பண்ணி கொடுக்கல. நாடாளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் 21 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை செயல்படுத்த முடியுமா என நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம் பகுதியில் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி ஏற்பாட்டில் 1000 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றன. இதில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். அப்போது திமுக நிர்வாகிகள் மன்னா, ஜோசப், அண்ணாதுரை, தினகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை ஆலந்தூர் வடக்கு பகுதியில் ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் ஒன்றிணைவோம் வா என்ற செயல்திட்டத்தின் கீழ் பகுதி செயலாளர் குணாலன் தலைமையில் 1000 பேருக்கு அரிசி, பருப்பு, கீரை மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு, அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, மாவட்ட செயலாளர்கள் மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன் ஆகியோர் வழங்கினர். அப்போது பேசிய டி ஆர் பாலு, 20 லட்சம் கோடி என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருப்பது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போல் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்றம் கூடாத போது 21 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை எப்படி அறிவிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், இது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். 21 லட்சம் கோடிக்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்களே, இதற்கு பாராளுமன்றம் கூடாத நிலையில் பாராளுமன்றத்தினுடைய சாங்ஷன் பாராளுமன்றத்தினுடைய அனுமதி இல்லாத அளவிற்கு அளவில் அவர்கள் இப்படி எப்படி இதை அறிவிக்கிறார்கள் என்றே எனக்கு தெரியவில்லை. அப்படி அறிவிப்பதற்கு மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஏதாவது அவர்களுக்கு முகாந்திரம் இருக்கிறதா? அடிப்படை உரிமைகளை கூட பாராளுமன்ற உறுப்புகளை பறிக்கின்ற வகையில் அவர்களே அறிவிக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்றால் மட்டுமே இதெல்லாம் உண்மையாக சாத்தியமாகும் என்பது மட்டுமல்ல, இது மொத்தத்தில் ஏழைகளுக்காக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அல்ல, மிகப்பெரிய பணக்காரர்களுக்காக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்பது மட்டுமே இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதனைத் தொடர்ந்து ஆலந்தூர் தெற்கு பகுதி செயலாளர் என் சந்திரன் தலைமையில் 2000 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் திமுகவுக்கு நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றோர் என 1000 பேருக்கு கொரோனா பேரிடர் நலத்திட்ட உதவிகளை திமுக மக்களவை குழு துணைத் தலைவர் கனிமொழி வழங்கினார். கொரோனா தடுப்பு ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி திமுகவினர் தொடர்ந்து உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் ஒட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் குறுக்குச்சாலை ஊராட்சியில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திமுக மக்களவை குழு துணைத் தலைவர் கனிமொழி கலந்து கொண்டு முதியோர்கள், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 1000 பேருக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள், காய்கறி உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கீதா ஜீவன் எம்எல்ஏ, ஒட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் காசி விஸ்வநாதன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன், ஒன்றிய கவுன்சிலர்கள் கல்மேடு ராஜு, மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் ராஜேஷ் மேல், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட பிரதிநிதி தலவாய் ராஜா, ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் மேகலிங்கம் உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள கலைஞர் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.